பிக் பாஸ் லைவ்ல கேப்டன்சி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான போட்டி போட்டு கடைசியில வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி வச்சாம்பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம், எல்லாத்தையும் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, மறக்காம லைக் போட்டுருங்க. நீங்க லைக் போட்டாதான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். ரெக்வஸ்டா கேட்கிறேன், லைக் போட்டுருங்க. ஆக்சுவலாக கேப்டன்சியோட டாஸ்க் பேர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்டு கேப்டன்சி ஃபேட்டு அப்படின்றது தான். நம்பர் பிளேட்டில் இருக்குது ஆப்புன்ற மாதிரி, கேப்டன்சியில் ஆப்பு வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க. ஸோ எல்இடி ஸ்க்ரீனில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க் நடக்கும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 நம்பர் பிளேட் இருக்கும். அங்கே 60 நம்பர் பிளேட்டையும் ஷஃபில் பண்ணி தரையில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்இடி ஸ்க்ரீனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர் பிளேட் வரும், ஒரு நம்பர் வரும், ஓகே 6439BQ அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து அங்கே ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். தீபக் தான் ஜட்ஜு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஃபஸ்ட்டு ரெண்டு. அதுக்கப்புறம் சாச்சனா டப்பு 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 டப்புன்னு 5 எடுத்துட்டாங்க. ஜெஃப்ரி 2, சாச்சனா 4 எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெஃப்ரி 3 பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாச்சனா 5 எடுத்துட்டாங்க சாச்சனா. இப்போ ஜெஃப்ரி 3 தான் இருக்கார். அடுத்த 2 டப்பு டப்புன்னு ஜெஃப்ரி எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டான். அதில் அந்த ரியாக்ஷன் வெளியே பார்க்கணுமே. ஒரு பக்கம் சாச்சனா ஜெயிக்கும் போது முத்துக்குமாருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க, முத்து சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்டில் சௌந்தர்யாக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க கேமராமேன். இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சென்னை மேட்ச்னா எப்போவுமே ஒரு டப்பு 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 டப்புன்னு கடைசி வரையும் வந்து ஒரு பிபி ஏற்றி டென்ஷன் ஆக்கி எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி தான் ஜெஃப்ரி. டே எடுத்துருவியாடா முடிச்சிருவியாடா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரையும் திக் திக் திக்னு எடுத்துகிட்டு போய் ஜெயிச்ச உடனே கோவானி அந்த ஃபைனலாக டை பிரேக்கர் வச்சார். ஸோ நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர் யார் போய் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கரெக்டாக. அதுவும் எப்படி ஒரு பக்கம் சாச்சனா கை வைக்க போகிறாங்க, ஜெஃப்ரி புதுசுன்னு இழுத்துட்டான், இழுத்து அதை எடுத்து ஜெயிச்சிட்டான். ஒரு பக்கம் கோவா டீமோட செலப்ரேஷன் இருக்கு, ஒரு பக்கம் சௌந்தர்யா ஜாக்கில்னா ஒரே ஆட்டம், வேற மாதிரி என்ஜாய்மெண்ட் போட்டாங்க. ஏன்னா கோவா கேம் வந்தவொடனே அங்கே டான்ஸ் போட்டாங்க. உள்ளே வரும்போது கூட அந்த போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது அந்த மாதிரி பாட்டு பாடி ஒரு பக்கம் பயங்கரமான செலப்ரேஷன் கோவா டீம். சரி, உள்ளே வந்தவொடனே ஜெஃப்ரியோட ரூல்ஸ் என்னென்னா, மைக்கை 100 அவங்கவுங்க மைக்கை அவங்கவுங்க சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களால் இன்னொருத்தரை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. தயவுசெய்து அதை சரி இது பண்ணிங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வருது, தூக்குற மாதிரி மைண்ட் செட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்டே வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பொது முறையிலையோ உங்களுக்கு டாஸ்க்கு பண்ண வைக்கிறேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் ஜெஃப்ரி கிட்டே போய் சொன்னால் ஒரு தீபக்ன்ற ஒரு நபரை அப்பாயின் பண்ணி எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க வைப்பாங்க. இல்லை ஒட்டு மொத்தமாக டாஸ்க் கொடுவோம்னா கூட ஒட்டு மொத்தமாக கொடுப்போம், எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி கொடுத்துட்டார். அடுத்து இன்சார்ஜ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிரிக்கணும் இல்லையா, அந்த இன்சார்ஜ் பிரிப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ போன வாரம் கிச்சன் டீமில் இருந்தவங்க எல்லாருமே ஸ்பெஷல் டீம், ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், தர்ஷிகா, சத்யா அண்ட் ரஞ்சித், இந்த 6 பேருமே அப்படியே கிச்சன்லேருந்து ஸ்பெஷல் டீம் வந்துட்டாங்க. ஓகே, குக்கிங் டீமில் என்ன பண்ணிட்டாங்க, அன்ஷிதா, விஷாலு, முத்துக்குமார், ரயன் அண்ட் பவி. இதில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா விஷால் மெயின் குக்கு, 3 பேர் அசிஸ்டன்ட் குக்கு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகா ஆகா திருட்டு கும்பல் பயங்கரமாக பண்ணிடலாம் போலயே, திருடி சாமிச்சு நேற்று பிளான் போட்ட மாதிரி கிச்சனில் வரோம், இது எடுக்கிறோம், கிராசரிஸ் எடுக்கிறோம், நம்ம திருட்டு பிரியாணி செய்கிறோம், ஃபன் பண்ணுறோம், மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம், இதன் மூலிமா என்னை திட்டம் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் கிச்சன் டீமில் போட்டாங்க, ஜெஃப்ரி என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம். அடுத்து அந்த கிளீனிங் டீமில் வந்து தீபக், சாச்சனா, மஞ்சுரி, ராணவ், இன்னொருத்தர் யார், சாச்சனா, ராணவ், மந்திரி, இன்னும் ஆனந்தி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் கிளீனிங் டீம். அதில் தீபக் வந்து பாத்ரூம் கிளீனிங் டீம். ஓகே, அதில் ஜெஃப்ரி வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டான். பாத்ரூம் வந்து தீபக் அவர்கள், அதுக்கு முன்னாடி பெட்ரூம் வந்து 2 பேருக்கு 2 பேர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ளோர் இவங்க 2 பேர். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்பிளிட் பண்ணி அதை அழகாக பண்ணி வச்சுருக்கான். இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் வந்து சத்யா, கிராசரிஸ் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு ஆப் வச்சான், தர்ஷிகா தான் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ், இது கிராசரிஸோட இன்சார்ஜ் அப்படின்னு போட்டவொடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க, என்னது நானா அப்படின்ன மாதிரி. ஏன்னா தர்ஷிகா பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த அருண் இருக்கும்போது பண்ண முடியல, இப்போ நம்மகிட்டே பொறுப்பு வந்திருக்குல்ல, இப்போ ஏதோ காணாமல் போனாலும் தர்ஷிகா கிட்ட கேட்கும்போது மாட்டிப்பாங்களே, திருட்டு பிரியாணி அவங்க சொன்ன உடனே அப்படியே ரியாக்ஷன் மாறிடுச்சு, உடனே திருட்டு பிரியாணி விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜெஃப்ரியோட ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு. எங்கேயா பிளான் போடுறீங்க, நான் செய்யவே விடமாட்டேன்னு முடிச்சிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜென்ட், பொறுப்பாளர், மேலாளர் அப்படின்ற கேட்டகரியில் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமாரை வந்து பொறுப்பாளராக ஆக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று வரும். ஸோ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் போல் படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீட்டாராலையும் தேர்ந்தெடுக்கப்படுவர் சாச்சனாவாக இருப்பாங்க. ஆனால் சாச்சனை எமோஷனல் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது, பட் பரவாயில்லைங்க, சாச்சனை அது எமோஷனாமல் தைரியமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வருது. ஸோ சாச்சனாவது இப்போ தான் லைவில் வந்திருக்கு, பார்ப்போம் இந்த வாரம் ஜெஃப்ரியோட கேப்டன்சி எந்த ரீதியில் போகுது, எப்படிலாம் ஆளுமை பண்ணுறாருன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அந்த
என்னது கிராசரிஸுக்கான டாஸ்க் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இப்போதைய லைவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.